குவாரண்டைன்ல சும்மாவே இருந்து காண்டாயி சரி ரிலாக்ஸ் பண்ணலாமே சொல்லி டிக்டாக் வீடியோ எடுத்து பார்த்தா அதுக்கு மேல காண்டாவுது. இப்படி டிக்டாக்ல லூசு தனமா பண்ற அஞ்சு டிக்டாக் பைத்தியங்களை பத்தி தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். நான் தான் ரிஷி. வெல்கம் டு ரிஷிபீடியா. நம்ம லிஸ்ட்ல அஞ்சாவது பார்க்க போறாள் ரிஷ்வினா. இவங்க அண்ணா சிரிச்சா உங்க ஸ்மைல் கியூட்டா இருக்கு. மொத்தத்துல இவங்க பயங்கரமான ஆளு. டிக்டாக்ல என்ன ட்ரெண்டிங் ஆனாலும் நானும் அதுக்கு சளைச்சவே இல்ல, நானும் பண்ணுவேன் சொல்லிட்டு எல்லாத்தையும் பண்ணுவாங்க. ரீசெண்டா பால் குடிக்கிறது வந்து ட்ரெண்டிங் ஆச்சு, இவங்களும் குடிச்சாங்க. இவங்க பண்ற வீடியோ நஸ்ரியா பார்த்தாங்கன்னா ஷூட் பண்ணிப்பாங்க. ஏன்னா நஸ்ரியா இந்த வீடியோ பார்த்தாங்கன்னா இவங்க டிக்டாக்ல ஹைலைட்டா அதிகமா பண்றது திரும்பி பாக்குறது. ரொமான்டிக்கான சாங்ஸுக்கு ரொமான்டிக்கான ரியாக்ஷன் கொடுப்பாங்க. யாரும் பயப்படாதீங்க, ஏன்னா இது வெறும் ட்ரைலர் மட்டும்தான். இவங்க பண்ற தோச வீடியோ பாத்தீங்கன்னா பயத்துல சிரிப்பீங்க, சிரிக்கும் போது பயப்படுவீங்க. புரியல, இப்ப உங்களுக்கு புரியாது, ஆனா உங்க வீடியோ பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிள்ளைங்கான கானா டிக்டாக்ல ட்ரெண்டிங்னா ரிஷ்மினா. நம்ம லிஸ்ட்ல நானாவதா பாக்க போற ஆள் காத்து கருப்பு கலை. இவரு பல திறமை வச்சிருக்காரு சிங்கிங். ஹாய் ஃப்ரெண்ட், நான் எங்க ஊர்ல பாத்ரூம் போறதுக்கு வந்திருக்கேன். இங்க பாருங்க. மிமிகிரி, கண்மணி அன்போட காதலன், ஸ்டாண்ட் அப் காமெடி. நேத்து நைட் பாத்தீங்கன்னா கேடிவில செம்பருத்தி நாடகம் பார்த்தேன், சூப்பரா இருந்துச்சு. இப்படி பல திறமை உள்ள வச்சிருக்காரு. இன்னைக்கு உலகத்துல இருக்க எந்த சிங்கரானையும் இவர் பாரம்பரிய பாட்டை பாடவே முடியாது. கவலைப்படாதே சகோதரர். ஆமா, கண்டிப்பா பாட முடியாது. நான் நிறைய பாட்டு கேட்டிருக்கேன், நிறைய பேர் பாடையும் கேட்டிருக்கேன். அவங்க எல்லாம் பாடம் காதுல தேன் பாயும், ஆனா இவர் பாடினாருனா பக்கத்துல பாட்டு இப்படிதான் இருக்கும். உங்களுக்கு என்னைக்காவது மனசு சரியில்லைனா இவரோட பாட்டை கேட்டீங்கன்னா இப்படிதான் ஆகும். சூப்பர் சிங்கர்னா அது நம்ம காத்து கருப்பு கலை. நம்ம லிஸ்ட்ல முன்னாடி பார்க்க போற ஆளு முத்துச்செல்வம். இவர் மிகப்பெரிய டான்சரு. உங்க ஃப்ரெண்ட யாராவது அடிக்க வந்தா நீங்க டான்ஸ் ஆடி அவரை காப்பாத்த முடியுமா? ஆனா இவர் காப்பாத்துவாரு. யாராவது பயங்கரமா டான்ஸ் ஆனாங்கன்னா அவங்கள பார்த்து ஆட்டோமேட்டிக்கா நம்ம காலம் டான்ஸ் ஆடும். ஆனா இவரோட டான்ஸ் பார்த்தா நம்மளோட கை கால எழுத்துக்கும். சோ யாரும் ட்ரை பண்ணாதீங்க, அனுபவத்துல சொல்றேன். நம்ம லிஸ்ட்ல இரண்டாவதா பாக்க போற ஆளு மெய்ஞான செந்தில்குமார். இவரை பத்தி நான் சொல்றத விட நீங்களே பாத்துருவாங்க. இவர் ஏன் காணாம இருக்கும், கக்கா போன மாதிரி கத்துறேன் தெரியல. இவர் எப்பவுமே இந்த மாதிரி தான் கத்தினே இருப்பாரு. ரபா பெருமையா இருக்கா, ரொம்ப பெருமையா இருக்கு. ரபா பெருமையா இருக்கா. இவர் ஆனவங்களா ரொம்ப பெருமையா இருக்குன்னு சொல்றாரு. உங்களுக்கு என்ன கொடுத்தாங்க நீங்க இப்ப பெருமையா இருக்குன்னு சொல்றீங்க? யாராவது ரெண்டு அடி கொடுத்தாங்களா இல்ல ரெண்டு மெதி கொடுத்தாங்களா? ரொம்ப வாய துறக்காதீங்க, அப்புறம் வாய் சுருக்க போகுது. யாராவது இவரை பாத்தீங்கன்னா ஒரு வாயில அணுகுண்ட வைங்க, அப்பதான் இவரு
இப்படி எல்லாம் பண்ண மாட்டாரு. இந்த லிஸ்ட்லயே ஃபர்ஸ்ட் பிளேஸ் இவங்களுக்கு தான். இவங்க இவங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாத்துக்கிடுங்க ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் வச்சிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். வரட முகோஷியாரா, கொரோனாவே இவங்கள பார்த்து பயந்து ஓடிடும். என்ன கொரோனா ஏ பீரனா, ஏடி இன்ன மாதிரி நீ போகல, டியூட்டி முடிஞ்சதா இல்லையா ஓடி போயிரு, நாங்க எல்லாம் சேஃப்டியா இருக்கண்டி, சேஃப்டியா இருக்கண்டி. கொரோனாவே இப்படி கூவி கூவி கூப்பிடுறாங்களா, அவங்க எவ்வளவு தைரியமா ஆளு பாருங்க. நம்ம டான்ஸ் ப்ரோக்ராம்ல ப்ராப்பர்ட்டி ரவுண்ட் கேள்விப்பட்டிருப்போம், அதே மாதிரி இவங்க டிக்டாக் வீடியோஸ்ல நிறைய ப்ராப்பர்ட்டி வீடியோஸ் இருக்கு. இவங்க டான்சிங் வேற லெவல்ல இருக்கும், நீங்களும் பாருங்க. இந்த மாதிரி அருமையான டான்ஸ் எல்லாம் வேற எங்கேயும் பார்க்க முடியாது, இங்கதான் பார்க்க முடியும். இவங்க ஜென்லியா மாதிரி அடிக்கடி மொக்க சோக்கா அடிப்பாங்க. வணக்கம்ங்க ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாத்துக்கிடுங்களே கோசப்பழம் ஃப்ரெண்ட்ஸ், கோசப்பழம் ஃப்ரெண்ட்ஸ். கோசப்பழம் சாப்பிட்டா நம்மளுக்கு நல்லது, கோசப்பழம் சாப்பிடினா கோசப்பழத்துக்கு நல்லது. எப்படி இதனாலதான் இவங்க லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்காங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோக்கு 1000 லைக்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் எபிசோட் ரிலீஸ் பண்றேன். அடுத்த வீடியோ பாக்குறேன், அது வரைக்கும் உங்ககிட்ட வந்து சேர்ஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். சும்மா ரிஷி ப்ரோ வந்து டிக்டாக் ட்ரோல் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு என்னோட கற்பனை தான் இந்த வீடியோ, வேற ஒண்ணுமே கிடையாது. இந்த வீடியோ ரிஷி ப்ரோ பாத்தீங்கன்னா பார்க்க மாட்டேங்கிற டேட்லாம் பண்ண, பாத்தீங்கன்னா கொஞ்சம் கோச்சிக்காதீங்க அப்படி இப்படி இருக்கும். சோ ரிஷ் கேங் உங்களை நம்பிதான் இந்த 1000 லைக்ஸ் அந்த சேலஞ்ச் விட்டுருக்கேன். வந்துச்சுன்னா கண்டிப்பா செகண்ட் வீடியோ உங்களுக்கு அப்லோட் பண்றேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் டு மெட்ரோ டாக்ஸ்.